அடுத்ததா மேடைக்கு வரப்போறவர் பத்தி சொல்லணும்னா, ஒரு படத்துல ஹீரோவும் ஹீரோயினும் பேச முடியாத இடத்துல இவர் பேசுவார். ஹீரோ வந்து ரொம்ப சோகமா இருக்காருப்பா அப்படின்னா ஹீரோட மனசாட்சியே அவர் பேசுவார். ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில நடந்து போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பெரிய வருத்தத்துல இருக்காருப்பாருன்னா ஆறுதலா இவர் பேசுவார். இப்படி எல்லா இடத்துலயும் பேசக்கூடியவர். ஒவ்வொரு நேரங்களும் தன்னோட தாளங்களால நம் மனதோட மட்டும் பேசக்கூடிய ஒருத்தர் தான் இப்ப கூப்பிட போறோம். Ladies and gentlemen, please put your hands together for நம்மளுடைய ஜுவல், தமிழ் மக்களுடைய பொக்கிஷம், இசை புயல், ஆஸ்கர் நாயகன் A.R. ரஹ்மான் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன். இந்த படம் ஸ்டோரி ஐஸ்வர்யா அவங்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சொன்னப்போ ஏதோ போர் அடிக்க போகிற அந்த படம், ரொம்ப அட்வைஸ் ஏதோ ப்ரீச்சிங் படமாக இருக்க போது பயந்தேன். டில் ஐ சா த மூவி, டில் ஐ சா த கட், படத்தை போட்டு காமிச்சோடனே எந்தெந்த இடம்லாம் நான் இந்த மாதிரி க்ரிஞ்சாக இருக்கும், இந்த மாதிரி ப்ரீச்சியாக இருக்கும் நினச்சதெல்லாம் ரொம்ப அருமையாக, வெரி தாட் ப்ரொவோக்கிங், வெரி ஹியூமனிஸ்ட். கேட்டேன் யார் டைலாக் அதுன்னு கேட்டேன். நான் அதனால் அப்பா கொஞ்சம் மாற்றினாருன்னு இருக்கேன். அப்பவே நினச்சி அவரோட ஞானம், அவர் எல்லாத்தையும் மதிக்கிறதுனால நிறைய ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் ரொம்ப ரேராக விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காருல்ல இந்த படத்தில். அண்ட் ஒவ்வொரு தடவை நம்ம மியூசிக் பண்ணும்போதும் பார்க்கும்போதும் ஐ ஃபீல் ரியலி ரியலி குட் அபவுட் இட். ரஜினி சார் சொல்ல போனால் அவருடைய ஹியூமன்லி பாசிபிள் திங்ஸ், ஒரு ஸ்டைலாக இருக்கும், 70s ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணியிருக்காரு. அது இன்னும் வண்டி ஓடுது அதே மாதிரி, அதே இம்பேக்ட். அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய கற்றுட்டுருக்காங்க அவங்களை பார்த்து. ஒவ்வொரு நில வாங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணு காசை சேர்ந்து அப்படி ஞாபகம் இருக்கேன். பாடுவேன். ஐஸ்வர்யா, டாட்டர் ஆஃப் அ சூப்பர் ஸ்டார், வெரி வெரி டிஃபிகல்ட் டு பி ஹிஸ் டாட்டர். ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ. எது பண்ணாலும் கிரிட்டிசிசம் இல்லையா? டான்ஸ் ஆனால் கிரிட்டிசிசம், படம் பண்ணால் கிரிட்டிசிசம், ட்ரெஸ் போட்டால் கிரிட்டிசிசம், அதெல்லாம் மீறி எக்ஸ்போஸ் யூ வாட் யூ ஆர். ஐ திங்க் விஷ்ணு சைலண்டாக இருந்துட்டு ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். தேங்க் யூ விஷ்ணு. இப்போ லைக்கா யூஆர் அ விஷனரி அண்ட் ஐம் ஷுர் தட் யூ கான் மேக் அமேசிங் மூவிஸ் ஃபுல். காட் பிளஸ். தேங்க் யூ. எல்லா புகழும் இரவு கேட்டு.